ஹாய் ஹலோ வெல்கம், இது உங்க பீஸ்ஃபுல் வேர்ல்ட். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற டிஷ்ஷில் பேர் வழக்கம் போல் சிக்கன் கேபாப். கேபாப் இப்போ நாங்கள் அதுக்கு முந்தி ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும்டா, சிக்கனை எடுத்துருக்கோம், சிக்கன் கேபாப் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இல்லை, இது ஒரு சிக்கன் கேபாப் சேலஞ்ச் ப்ரோக்ராம். இப்போ நாங்கள் இதை சேலஞ்ச் எடுத்து தான் செய்ய போகிறோம். வாங்க, என்ன செய்யணும் பாபு? ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் சிக்கனை வந்து பிரெண்டில் போட்டு அடிக்கணும். இப்போ வந்து சிக்கன்ல சிக்கனை மட்டும் தனியா அடிக்காம வந்து பான் துண்டுகளும் சேர்த்து அடிச்சு அந்த நான் யூடியூப்ல பார்த்த வீடியோ அப்படி செஞ்சிருக்கா. என்னது செஞ்சிட்டு இருக்கியா? நீங்க பெரிய அறிவாளியே, செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் வாழ்க கன்னட சிங்கம் வாழ்க. இப்படி பிரெட் போட என்ன ஒரு படிப்பினா அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. இது வந்து புட்ஷதல வெச்சு அடிக்கிற பிளெண்டர். இது என்ன? இது இது நாங்க வந்து கிரைண்டரை கிரைண்ட் பண்றது இன்னைக்கு இதுல அடிச்சிருக்கணும். இந்த குயிக்கா முடிக்கிறதுக்காக இதை போட்டோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நம்பர் ஒன், ஐயோ ஓடுங்க நான் மல்லடா. இப்போ வந்து நாங்கள் செஞ்சுக்கிற குறையில் வந்து மழை வந்துட்டு, ஸோ நாங்கள் எல்லாரும் இந்த இது புரிஞ்சுட்டு அப்படி எஸ்கேப் ஆகிறோம். சொல்லப்போ நம்பர் டூ, ஆப் நம்பர் டூ. இப்போ பாருங்க மழை நின்றுட்டா. இந்த வெங்காயத்தில் கதை என்னென்னா, நாங்கள் பார்த்த வீடியோவில் வெங்காயம் போட்டையா போடலையான் டவுட் உண்டு. பார்த்த ரெண்டு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து வெங்காயம் போடலை, செகண்ட் வீடியோவில் வெங்காயம் போட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ சிக்கன், செகண்ட் வீடியோ பீஃப், அது இது எல்லாம் சேர்ந்து வெங்காயம் வாங்கி வெட்டி அதுக்கு போகிறதான் திரும்பி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா அது இல்லை வெங்காயம் போடலை. இப்போ நீங்கள் இதில் என்ன வழங்கி கொள்வீங்கண்டா, என்ன வழங்கி கொள்வீங்க? வெங்காயம் போடுங்க, இல்லை போடாமல் போங்க, இல்லை இதை செய்யுங்க, வீடியோ மட்டும் பாருங்க, லைக்கை மட்டும் போடுங்க, வெங்காயம் வீடியோ லைக்கை மட்டும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லிஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லிஸ்ட் எடுக்கல யூடியூப்ல. ஓ, இந்த விஷயம் நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மசாலா வந்து இந்திய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா வந்து நாங்க வந்து கடைக்கு போய் மசாலா 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 வந்து கருத்து மசாலா பிரியாணி மிக்ஸ் எல்லாம் மசாலா வறுக்கப்படாத மசாலா கறிப்பு கோழி வறுத்த மசாலா தூள்
ஒரு மசாலா போட்டா டேஸ்டா வந்தா நிறைய மசாலா போட்டா நிறைய டேஸ்ட் நிறைய டேஸ்டா வரும் என்ற ஒரு லாஜிக்ல தான் நாங்கள் இதை செய்தோம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டே, ஊருபடவே மாட்டே, ஊருபட மாட்டே. பட் எப்படி வருது வில் சி அம்மா. இல்ல சரி, கொஞ்சம் கொஞ்சம் போறோம். அப்படியே அப்படியே போற ஐடியா ஃபுல்லா போற ஐடியா. இது வந்து தனி குட்டி அது. சரி அப்போ இதுக்குள்ளே போட்டது. அப்போ அப்போ இதுக்கு முந்தி போட்டது சரி விஷயம் அப்பா பாரு. போது 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 ஓடுடி கொல்லி. அது பெப்பர்ரா போதும் 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 அவ்வளோதான். அல்லா இப்போ இதே போடு நான் காய்ச்சி இருக்கேன். ஆமாம் இப்போ போகிறது ஒரு மரம் இல்லை. ஃபஸ்ட்டு பக்கெட் எடுக்கணும் தானே. ஆ அது பேர் என்ன என்ன பேர்? சோல்ட் பே. அது பேரா சோல்ட் பே? அந்த இது பேர் போதுமா. நம்ம தூக்கம் தேவையில்ல, தூக்கத்துக்கு இடம் தேவையில்ல. எல்லாம் பெருமடா அடுப்பு வச்சு கதறி வச்சு எண்ணெய் ஊட்டி ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவோமா? என்ன மெயின் மேட்டர் இருந்தால் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கப்படாது. அப்போ தான் வந்து உருட்டைக்கொலை வந்து இதை ஸ்டிக்கில் வைக்கப்படுவாங்க. அப்படி வைக்கிற கொலை வந்து உடையாமல் இருக்கு. இன்னைக்கு அந்த ஸ்டிக் பாபி ஸ்டிக். ஓகே அந்த போன லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் வீடியோ முந்தின வீடியோ லொக்கிங் ட்ரெய்லர் ஒன்று போட்டு அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் எதிர்பாருங்க வீடியோ. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மேலுக்கு நாங்கள் வந்து எடுத்த ஒரு கார்டில் போடுவோம் பாரு. பாருங்க மக்களே என்ன கெபாப் வந்து ரெண்டு மோட்ல செய்யலாமா? ஒன்று வந்து இப்படி செய்யறது, அடுத்து வந்து பாபிக்கு போற மாதிரி அந்த ஒர்க்கையில் வச்சு சணலில் வச்சு செய்யறது. போயிட்டா
இப்போ நீங்க பாத்துறீங்களா சிக்கன் குழப்பிட்டா எல்லாம் குழப்பிட்டா சிக்கன் குழப்பிட்டா அது எப்படி செய்யுது வச்சு போறீங்க பொடிச்ச போது எடுத்து வச்ச சிக்கனை அதுக்கு மேலே வச்சு அப்புறம் அப்படிட்டு போறீங்க பொறிக்கிற அது பொறுவரை போய் குறிக்கிறேன் இருக்காது நல்ல ஒரு இடத்த பார்த்து வைக்கிறேன் சென்டை இது எவ்வளோ செலவாயிருக்குமா சார் அப்ராக்சிமேட்லி இந்த மசாலாவை மட்டும் விட்டு அரை வச்சு எல்லாம் குறைஞ்சி வரும் இந்த மசாலா போடாமல் அப்படிங்க மொத்த செலவு வச்சுருவாங்க ஒரு 1200 இல்லை ஓ இதெல்லாம் மிஞ்சிருக்கு ஒரு 1000 ரூபீஸ் ஓகே 1000 இதில் இங்கே எல்லா சாமானும் எல்லா சாமானும் வச்சுருக்கோம் கோழி வரகு வாங்க இந்த இது என்ன சார் புதினா இல்லை கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி புத்திலையில் பண்ணிக்கலாம் இந்த சிக்கியும் புத்தியில் எடுக்கலாம் முருகனையில் என்ன இல்லையா ஒரு புத்திலையோ 145 ரூபா வச்சுங்க வேறு அந்த மசாலாவெல்லாம் எல்லா இடத்தையும் முடிக்கலாம் நம்ம ஊரை பொறுத்தவரை எட்டாவது கெபாப் வந்து இனிதே நிறைவடைந்தது. பொலிச்சி நிறைய பேர் கேட்டா டேஸ்ட் ஆனது டேஸ்ட் ஆனது சத்தியமா டேஸ்ட் ஆனது சத்தியமா டேஸ்ட் ஆனது இதுவே சத்தியமா டேஸ்ட் ஆனது இதே டேஸ்ட் ஆனது தேவையான கமெண்ட் பண்ணுங்க வீட்டு நம்பர் இல்லை கெபாப் எப்படின்னு தெரியா ஆனால் நாங்கள் செஞ்சது நல்லா இருக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சுவாரஸ்யமான டிஷா வீடியோ நாங்கள் வீடியோ போட்டது பிறகு நீங்கள் சுவாரஸ்யமான ட்ராவலிங் வ்ளாக் அடிக்கலாம் பிடிக்கிறேன் ஏதோ ஒரு டிஷ்ஷாக அடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்